Hello YouTubers, good evening. Akshayam Homes and Enterprises. Proudly present sparring. Now, nalla residential, nalla oru lifestyle, individual resale or house paaka porom. Individual resale house. Engan paathinga namma West Tambaram paarenga. Indha Anayal Hospital, Padmavathi Kalyana old perungalathur solluvanga actually. அதுக்கு முன்னாடி அந்த அர்னையல் ஹாஸ்பிட்டல் பத்மாவதி கிலோமீட்டர் வந்து அப்படியே பேக் சைடு ஜஸ்ட் கரெக்டாக 1 கிலோமீட்டர் குறிஞ்சி நகருங்கிற ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore ஒரு 15 lakhs பட்ஜெட்டுக்கு ஒரு ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்திருக்கு. இது நல்ல ஒரு ஃபெமிலியரான லேண்ட்மார்க். நான் உங்களுக்கு அதுக்கு தான் இந்த லேண்ட்மார்க்கு எப்பவுமே எங்களோட ஒவ்வொரு வீடியோவில் அது எந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாப்புங்கிறது அதை கரெக்டாக நாங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். பாருங்கள் இது ஆக்சுவலாக வெஸ்ட் தாம்பரம் கரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த அர்னையல் ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்மாவதி கல்யாண மண்டபம். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட்டு அப்படியே அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைதானியா இடெக் ஸ்கூலு, உங்களுக்கு அதே மாதிரி ஷாப்பிங்கு, சூப்பர் மார்க்கெட்டு, உங்களுக்கு மல்டி ஸ்டோர் பில்டிங்கு, உங்களுக்கு அதே மாதிரி பெரிய கல்யாண மண்டபம், உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண மஹால், அந்த மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் அத்தனை நீங்கள் இல்லாத ஸ்பெசிலிட்டிஸே கிடையாது இந்த பஸ் ஸ்டாப்பில். ஸோ இது வந்து ஒரு ஃபெமிலியரான லேண்ட்மார்க் இந்த இடம் பத்மாவதி கல்யாண மண்டபம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ஆன் ரோட்லேருந்து எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் உள்ள லெஃப்ட் சைடில் நல்லா 100% நல்லா அருமையான ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இன்றைக்கி நிறைய பேர் எங்கள் குறிஞ்சி நேரில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸு லேண்ட் இருக்கான் வாண்டட் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த ஏரியா லொக்காலிட்டி சர்ச் பண்ணிட்டு இருக்க பீப்புள். ஸோ அவங்களுக்கு இந்த கேப்பபிள் பட்ஜெட் பிடிச்சிச்சின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஃபேமிலியான லேண்ட்மார்க். அது மட்டும் எங்கள் வீடியோஸை நிறைய பேர் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து விட்டுருக்கீங்க. உங்களுக்கு நீடு என்ன இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும்தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைலையும் உங்களுக்கு லேப்டாப்லையும் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் இது ஒரு நல்ல மெயினான பஸ் ஸ்டாப்ஸ். இது ஃபுல்லி கமர்ஷியல் ஏரியா. ஸோ இதுலேருந்து அதே மாதிரி வாட்டர் ஸ்பெசிலிட்டிஸ் பார்த்தா 80 அடியில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா ஸ்வீட் வாட்டர் எந்த இஷ்யூ கிடையாது. அதே பெருங்குளத்தூர் ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர் ஸ்டேஷன். பாருங்கள் உள்ளே வந்துட்டோம். இது ஒரு ஆக்சுவலாக டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு. இந்த டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு பாருங்கள் சுற்றி ஃபுல்லி ரெசிடென்ஷியல். ஏன்னா நம்ம எப்போவுமே நாங்கள் எங்கள் அக்ஷயம் பொறுத்தளவுக்கு ஆஸ் அ ஃபேக்ட் எல்லாமே பார்த்தா வீடு பிடிக்கும். லேண்ட் அவுட்டு வீடு அவுட்டு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் சார் நாங்கள் வந்து எங்கள் சர்வியர்ஸ்க்கோசரம் அதை உங்களுக்கு கலெக்ட் பண்ணி எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த ஹவுசஸ் தான் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட். 2 கார் பார்க்கிங் கூட நல்லா ஒரு பெரிய கேட் வச்சு 2 கார் பார்க்கிங் நீங்கள் உங்களுக்கு பார்க் பண்ணலாம். ஆக்சுவலாக டியூப்ளெக்ஸு, கீழே டபுள் பெட்ரூம், அதே மாதிரி மேலே டபுள் பெட்ரூம், உங்களுக்கு ஹால் கீழே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா ஓன் யூஸும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டல் பர்பஸ்னாலும் ஸ்டெப்ஸை வெளியே வச்சுட்டு அதை பாருங்கள் நல்லா பெரிய போர்ட்டிக்கோ. ஃப்ரண்டில் எப்படி கார் பார்க்கிங் எவ்வளோ பெரிய போர்ட்டிக்கோ இருக்கோ அதே சைஸ் போர்ட்டிக்கோ மேலே இருக்கிறவங்களுக்கு அதே அளவு பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா சைடில் ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம ஸ்டெப்ஸை மட்டும் வச்சுட்டா போது தனியாக செப்பரேட்டாக நம்ம வாடகைக்கு ரெண்டுக்கு விடலாம். உள்ளே இருக்கிற படிக்கட்டை கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஓன் யூஸ் அப்படியே 4 பெட்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் முன்னாடி போர்ட்டிக்கோ கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங். இப்போ ஆல்ரெடி ஹவுஸ் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கிறப்ப அப்படி உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தது பாருங்கள். ஃபுல்லாக அந்த சைடு ஒரு கார் பார்க் பண்ணலாம். இந்த பார்த்து முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம் 2 கார் பார்க்கிங்கோட. ஏன்னா 2 ஹவுஸ் அந்த மாதிரி பில் பண்ணியிருக்காரு. என்னென்னா உங்களுக்கு உள்ள டியூப்ளெக்ஸ் வச்சுட்டாரு. ஸோ ஓன் யூஸ் நம்ம ஃபர்தர் நான் சொன்ன மாதிரி அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸு அப்ரூவ்ட் லேண்ட் இந்த ஏரியா போகிற குறிஞ்சினாலும் அப்ரூவ்ட் லேண்ட் உங்களுக்கு இது ஃபுல்லாக அப்ரூவ்ட் லேண்ட் உங்களுக்கு. பாருங்கள் பில்டிங் அதே மாதிரி CMDA அப்ரூவ்டு. உள்ளே வந்துட்டு மெயின் டோர்லேருந்து நல்லா மெயின் நல்லா அவர் ஓன் யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது. கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் பக்கம் உங்களுக்கு ஆயிடுச்சு. பாருங்கள் உள்ள ஹால் இது ஃப்ரண்ட்டில் நல்லா ஒரு 16K 18 நல்லா ஸ்பேசிஸ் ஹாலு வித் டைனிங்கோட பாருங்கள் உள்ள என்ட்ரு ஆகிறோம். பாருங்க நல்லா ஸ்பேசி, ஏன்னா ஒரு திங்ஸ் வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு லெஸ் தென் திங்ஸு. நல்லா ஷோபாலாம் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு. பாருங்கள் உள்ளே வந்திருக்கோம். டியூப்ளெக்ஸ் உங்களை படிக்க தெரியும் பார்த்தீங்களா உங்களுக்கு டைனி ஹால் கரெக்டாக உங்களுக்கு. பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூமில் வந்தோன்னா பெட்ரூமு டாய்லெட் அதே மாதிரி காமன் டாய்லெட் ஒன்று. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர். ஏன்னா ஏஜென்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸு பெரியவங்களுக்கோசரம் அந்த பெட்ரூமு. அதே மாதிரி இங்கேயும் சாப்பிடுவோம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கீழே ஒரு பெட்ரூமு எல்லாமே. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 10x10x12 சைஸ் பெட்ரூம். உங்களுக்கு எல்லா ஜன்னல் வெண்டிலேஷன் எல்லாம் வச்சிருக்காரு உங்களுக்கு.
கிச்சன் பாருங்கள். அதே மாதிரி நார்மலாக என்ன உங்களுக்கு பாருங்க, அது கீழே இருக்குது, கம்ஃபர்டெல்லாம் மாடலர் பண்ணியிருக்காரு. கிச்சனில் ரெண்டு உங்களுக்கு ரெண்டு விண்டோ இருக்குது கிச்சனில். ஸோ ஃபேன் உங்களுக்கு நல்லா ஏர் பொல்யூஷன், உங்களுக்கு சமைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க நம்ம லேடிஸ்க்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு. எப்பவுமே கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. சாமி ரூமு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி உங்களுக்கு சாமி ரூம் வச்சுருக்காங்க, சாமி அந்த கபோர்டு விண்டோ செஞ்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் ஸ்டெப்ஸ் அப்படி மேலே போகிறோம், ஸ்டெப்ஸ் பாருங்கள் இப்போ கிரானைட் ஸ்டெப்ஸ், நல்லா மார்பிள்ஸ் ஃப்ளோரிங்கு மேலே பாருங்கள், நல்லா எக்ஸ்பிரஸ் நல்லா உங்களுக்கு பண்ணியிருக்காரு. மேலே பாருங்கள் மேலே சேம் அதே, கீழே எப்படி ஹால் பார்த்தோமோ அதே டைப்பில் ஹால் உங்களுக்கு, அதே மாதிரி நல்லா விண்டோஸோட சேம் அதே சைஸ் மாதிரி பெட்ரூமு ஹாலு. ஸ்பேசிஸ் மேலே வந்து இன்னும் உங்களுக்கு அதான் இது ப்ராடு கிடைக்கும், ஏன்னா கார் பார்க்கிங் சேர்த்து காராலாம் நல்லா ஸ்பேசிஸ் கிடைக்கும். இது ஒரு பெட்ரூமு உள்ளவங்க சேம் அதே மாதிரி, இது நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக இருக்கும் உங்களுக்கு. ஹாலில் பாருங்கள் இதை தானே உங்களுக்கு நான் சொன்னது, இது இது ஒரு சேம் அதே மாதிரி, இதுவும் ஒரு பெட்ரூம் நல்லா மாஸ்டர் பெட்ரூம். மேலே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, கிங் சைஸ் கார்ட் போடுற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த இன்னொரு திங்ஸ், அந்த பால்கனி பாருங்கள் நல்லா ஃப்ரண்ட் நல்லா ஸ்பேசியஸாக பால், இந்த பால்கனியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஆகலாம் அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் பால்கனி இருக்குது பாருங்களேன். இதை நான் உங்களுக்கு தான் ஆல்ட்ரு பண்ணலாம், சப்போஸ் வேணும்னா ஸ்டெப்ஸை வெளியில் வச்சு இது வழியாக நம்ம மேலே வீட்டுக்கு வர மாதிரி நம்ம பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு 1.5 lakhs to 2 lakhs ஒரு எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான். ஸோ ரெண்டாவது பிரித்து விடலாம், இல்லை ஒன் யூஸும் ஒரே இதாக நான் 4 bedroom நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட் நல்லா ஸ்பேசஸ் இருக்கனால நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது அதை உள்ளே இருக்கிற அந்த செகண்ட் பெட்ரூமு, இது நல்லா நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாம் வித்து. இப்போ இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா பாத் டப்போட உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1779 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்டிங் வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஸோ 1 crore 15 lakhs அப்ரூவ் லேண்டு அப்ரூவ் பில்டப் ஏரியா. ஸோ ஸோ அதை பற்றி தான் ஃபர்தர் டீடைல் தேவைப்பட்டால் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியர்ஸ்.